கோவில்பட்டியில வைகோவோட கருணாசோடைய முக்குலத்தோர் புலிப்படையினர் மோதல். சட்டசபை தேர்தல்ல கோவில்பட்டியில வைகோ போட்டியிட போறதாக தகவல்கள் வெளியாச்சு. இதன் காரணமா கோவில்பட்டி பகுதியில தீவிர பிரச்சாரத்துல வைகோ ஈடுபட்டு வராரு. இந்த நிலையில கோவில்பட்டியில உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு வைகோ மாலை அணிவிக்க போனாரு. அப்போ வைகோ மாலை அணிவிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு கும்பல் கோஷங்களை எழுப்புச்சு. இதனால ஆத்திரமடைந்த வைகோ மைக்க பிடிச்ச மாதிரி, என்ன உங்களால தடுக்க முடியாது, ஜாதிய சொல்லி கோவில்பட்டியில பிளவு ஏற்படுத்த நினைக்கிற முயற்சிய நான் முறியடிப்பேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் தனியாளா நின்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆவேசமா பேசினாரு. இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி போராட்டத்துல ஈடுபட்ட எல்லாரையும் விரட்டினாங்க. இதே மாதிரி கோவில்பட்டி பஸ் நிலையத்துல வைகோவுக்கு எதிராக நடிகர் கருணாசோடைய முக்குலத்தோர் புலிப்படையை சேர்ந்தவங்க கருப்பு கொடியை காட்டினதால பரபரப்பு ஏற்பட்டுச்சு. கோவில்பட்டியில போட்டியிட இருந்த வைகோ திடீர்னு தனக்கு பதிலா வேற ஒருவரை வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சிருக்காரு. இது பத்தி வைகோ சொல்லும் போது, ஜாதியோட பேர்ல கலவரங்களை ஏற்படுத்த திமுக முயற்சி செய்யறதால நான் போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காரு.